கோவையில் அதிமுக கொடிக்கம்பம் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் ராஜேஸ்வரி என்ற இளம்பெண்ணின் இரு கால்களும் அகற்றப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னையில் ஆளுங்கட்சியினர் வைத்த பேனர் விழுந்த சம்பவத்தில் சுபஸ்ரீ என்ற இளம்பெண் உயிரிழந்தார். இச்சம்பவம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பேனர் வைத்த ஜெயகோபாலுக்கு நேற்று நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கோவையில் அதிமுக கொடிக்கம்பம் சாய்ந்து ஏற்பட்ட விபத்தில் 22 வயதான ராஜேஸ்வரி என்ற இளம்பெண்ணின் இரண்டு கால்களும் அகற்றப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சரின் பழனிசாமியின் வருகையை முன்னிட்டு கோவை பீளமேடு பகுதியில் சாலையின் நடுவில் உள்ள தடுப்புகளில் அதிமுக கட்சி கொடிக்கம்பங்கள் நடப்பட்டு தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. அப்போது அவ்வழியாக வந்த இளம்பெண் ராஜேஸ்வரியின் இருசக்கர வாகனத்திற்கு முன்னே கொடிக்கம்பம் விழுந்த நிலையில் பின்னே வந்த லாரி மோதியதில் அவரின் கால்கள் நசுங்கின. இதனால் பலத்த காயமடைந்த கால்கள் இரண்டையும் அகற்றும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது பல்வேறு தரப்பினரையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது.